டெல்லி பெங்களூர்லாம் இந்த செயல்ல முதன்மை வகிக்கும் நகரங்களா திகழுது. பாலியல் வன்முறையும் பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்படுறதும் நாள்தோறும் நம்ம கடந்து வரும் செய்திகளாயிருச்சு. அழகிய முறையில தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்ணோட பயணத்துல கற்பழிப்பு எப்படிப்பட்ட தாக்கமா இருக்குதுங்கிறத சென்னையை சேர்ந்த கணேஷ் டோச்டிங்கிற புகைப்பட கலைஞர் தன்னுடைய படங்கள் மூலமா கதையா சொல்லியிருக்காரு. தனிரிக்கா ஒரு சாதாரண இந்திய பெண், அழகான உடை உடுத்துறது, தாவரங்களை நேசிக்கிறதுன்னு வாழ்ந்து வந்தா. தரணிகாவும் அவருடைய அப்பாவும் எதிர்காலத்தை பத்தி விவாதிச்சு சிரிச்சு பேசிட்டு வந்தாங்க. எல்லா பெண்களுக்குமே தங்களுடைய தந்தை தான் முதல் ஹீரோ, முதல் காதலன். தரணிகாவோட அப்பா அவருடைய திருமணம் உறுதியாயிட்டத சொன்னாரு. பழைய நினைவுகள்லாம் பத்தி அசை போட்டு பேசிட்டு வந்தாங்க அப்பாவும் மகளும். அந்த நாள் அவளுடைய வாழ்க்கை புத்தகத்துல அழகான நாளா பூக்க துவங்குச்சு. தன்னோட புதிய வாழ்க்கையை பத்தி அவ யோசிக்க ஆரம்பிச்சா. கனவுகள் அவளது நீலவானில் மேகமா சொல்ந்துச்சு, இன்பம் பெருக்கெடுத்து ஓடுச்சு. இன்னொரு பக்கம் மகேஷும் சுனிலும் நண்பர்கள். இவங்க கூட மற்ற நண்பர்கள் ராகவும் திலீப்பும் இணைஞ்சாங்க. நீண்ட நாள் கழிச்சு இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. சுனில் பணம் நிறைய சம்பாதிச்ச காலத்துல திருமணத்தை மறந்து வாழ்ந்துட்டான். மகேஷ் ஒரு வெள்ளத்துல குடும்பத்தை இழந்துட்டான். ராகவோட அம்மா உடல்நல குறைபாட்டுல இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர் வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டாங்க. மகேஷ் தான் விரும்பின ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தான். மகேஷ் தான் விரும்பினதா சொன்ன அந்த பெண்ணோட பேர் தான் தரணிகா. அந்த நேரத்துலதான் தனது எதிர்கால கனவுகளை எண்ணி தரணிகா நடந்துட்டு இருந்தா. அவளை பார்த்த மகேஷ் பின்தொடர ஆரம்பிச்சான். சுனிலுக்கு வந்தது முதல் பார்வையில் துளிர்விடும் காதல் அல்ல, அதுல அவனுக்கு நம்பிக்கையும் இல்ல. சுனில் அவகிட்ட தவறான முறையில அணுகுனான், அவளது புடவைய பிடிச்சு எடுத்தான். தனிரிக்காவோட வான்ல கருமேகம் சூழ்ந்துச்சு. அவ மனசுலயும் ஏதோ நடக்க போதுன்னு உணர்த்துச்சு. இதயம் பதட்டத்துல அதிவேகமா துடிக்க ஆரம்பிச்சுது. சுனில் தான் இரக்கமற்ற செயலுக்கு முன்னிலை வகித்தான். தனிரிக்காவோட தைரியத்தை கொன்று அவளை அடைய முயற்சித்தான். நாலு பேரும் சேர்ந்து தனிரிக்காவை சித்திரவதைப்படுத்த தொடங்கினாங்க. இதுதான் ஆண்மையா? இது முற்றிலும் கோழைத்தனம் அல்லவா? தனக்கு நேரப்போக்கும் கொடுமையை எதிர்த்து போராடினான். ஆனா உதவிக்கு யாரும் வரல. கட்டுப்பாடு அவளை மீறி போச்சு. நால்வருக்கும் நடுல சிறு மலரா கசங்கி கிடந்தா தனிரிக்கா. துளியும் மனசுல ஈரம் இல்லாம தனிரிக்காவை நடுக்காட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. மக்கள் நடமாட்டமே இல்லாத இடம் தான் அந்த மிருகங்களுக்கு தேவையா இருந்துச்சு. தனிரிக்காவுக்கு பூமியில் ஒரு நகரமா காட்சி அளிச்சது. அவளது கண்கள் கெஞ்சின. ஆனா அதை யார்தான் ஏறெடுத்து பார்த்தனர்? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த நால்வர்ல ஒருத்தன் தரணிகாவுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்தான். ராகவுக்கு வந்த தைரியம் அந்த செயல்ல இருந்து மற்றவங்களை வெளிக்கொண்டு வந்துச்சு. தரணிகா ராகவுக்கு நன்றிகளை சொன்னான். தன்னோட உயிரையும் காப்பாத்திக்கிட்டா தனிரிக்கா. தான் மகளுக்கு உதவ முடியாததை எண்ணி தனிரிக்காவோட அப்பாவும் வருந்தினாரு. கற்பழிக்கப்பட வேண்டிய நிலையின் நுனியை எட்டி அது கற்பழிப்பு முயற்சிங்கிற தருணத்துல தப்பிச்சு வந்ததை அப்பா கிட்டக்க சொன்னான். ஒரு உண்மையான ஆண் பெண்ணிடம் தவறா நடந்துக்கிறவன் இல்ல. ஒரு பெண் உதவிட்டு இருக்கும் போது அவளுக்கு உதவி செஞ்சு காப்பாற்றுபவனே உண்மையான ஆண். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.